நிகண்டு இது வந்து தொடக்க காலத்துல வந்து உரிச்சொல் அப்படின்ற பெயரால அழைக்கப்படுது. தொல்காப்பியர் வந்து அது உரிச்சொல் அப்படின்னு சொல்றாரு. உரிச்சொல் கிளவி விரிக்கும் காலை அப்படின்னு சொல்லி உரியல தொடங்குறாரு. அதுல வந்து ஒரு சொல்லுக்கு வேற என்ன அந்த உரிச்சொல்லுக்கு எங்கெல்லாம் எப்படிலாம் பொருள் இருக்கு அதுதான் வந்து அவர் பேசுறாரு. அதில் அதுதான் வந்து நிகண்டோட ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கப்புறம் தொடக்கத்துல வந்து உரி நிகண்டுகள் வந்து உரிச்சொல் அப்படின்ற பெயரால தான் அழைக்கப்பட்டிருக்கு. காங்கேயர் வந்து உரிச்சொல் நிகண்டு அப்படின்னு சொல்லி அதை குறிப்பிடுறாரு. கயாதரர் உரிச்சொல் பணுவல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. காங்கேயர் உரிச்சொல் நிகண்டு அப்படின்னு குறிப்பிடுறாரு. கயாதரர் உரிச்சொல் பணுவல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நன்னூலார் வந்து பிங்கல நிகண்டு பற்றி குறிப்பிடுறாரு. அப்போ பிங்களம் உரிச்சொல்லுடைய பொருளை வந்து உரிச்சொல் அப்படின்ற பொருளால வார்த்தையால் தான் அவர் குறிப்பிடுறாரு. பிங்களம் முதலா நல்லோர் உரிச்சொல்லின் நயந்தனர் கொழலே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உரிச்சொல் அப்படின்ற பொருள் பெயரால தான் வந்து பிங்களத்தை வந்து குறிப்பிடுறாரு. தொடக்கத்துல எல்லா இலக்கண நிகண்டு நூல்களுமே வந்து அந்த மாதிரியான மரபுல தான் இருக்கு. முதன் முதல்ல அந்த உரிச்சொல் அப்படின்ற பெயர்ல இருந்து நிகண்டு அப்படின்ற பெயருக்கு டிராவல் ஆகுறது மாறுறது அப்படின்றது பார்த்தோம்னா மண்டல குருடர் தான் அதை முதன் முதல்ல நிகழ்த்துறாரு. நிகண்டு சூடாமணி அப்படின்ற வார்த்தையை வந்து அவர் வந்து முதன் முதல்ல குறிக்கிறாரு. இந்த நிகண்டு அப்படின்ற வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிகண்டு அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சங்கரி நமச்சிவாயர் நன்னூல் உரையில கூட்டம் எனினும் நிகண்டு எனினும் ஒக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கூட்டம் கூட்டமாய் தொகையாய் தொகுப்பாய் இருக்கக்கூடியது அது வந்து நிகண்டு அப்படின்னு சொல்லி சங்கரி நமச்சிவாயர் நன்னூல் உரையில குறிப்பிடுறாரு. அதே மாதிரி வந்து அட்டவணையை பாட்டு வடிவில் தொகுத்து தருவதும் சொல் விளக்கம் தருவதும் நிகண்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிடலாம். அதாவது ஒரு அட்டவணையில் இருக்கக்கூடிய சொற்களை அட்டவணையா இல்லாம பாடல் வடிவத்துல கொடுக்கறது அதற்கு பொருள் தருவது இதுதான் வந்து நிகண்டு அப்படின்னு சொல்லி குறிக்கப்படுது. செய்யுள் வடிவ சொற்பொருள் விளக்க நூல் தான் நிகண்டு அப்படின்னு சொல்லி குறிக்கலாம். நிகண்ட வந்து அகராதி நிகண்டு அப்படின்னு சொல்லி ஒரு நூலே இருக்கு. அகராதி நிகண்டு என்பதே வந்து அந்த அர்த்தம் தரக்கூடிய ஒரு சொல்லுக்கு அர்த்தம் தரக்கூடிய நிகண்டு நூல் அப்படின்ற பொருள் தான் அது கையாளப்பட்டிருக்கு. அப்ப செயுள் வடிவத்தில் சொல்லுக்கு விளக்கம் தரக்கூடிய நூல் தான் நிகண்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ நிகண்ட எடுத்துட்டோம்னா நிகண்டுகள் வந்து ஒரு பொருளை கொடுக்கும் பல சொற்கள் வகை, பல பொருளை கொடுக்கும் ஒரு சொல் வகை, பெயர் கூட்ட தொகுதி வகை அப்படின்ற தலைப்புல எல்லாம் வந்து பகுத்து அமைக்கப்படுது நிகண்டு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த நிகண்டுகள் வந்து நூற்பா வெண்பா விருத்தப்பா ஆசிரியப்பா, நூற்பா வெண்பா விருத்தப்பா ஆசிரியப்பா இந்த பா வகைகளால் நிகண்டு அமைக்கப்படுகிறது அப்படின்றத பாக்குறோம். தொடக்கத்துல நிகண்டுதான் வந்து அதிகமா இருந்திருக்கு. உரிச்சொல் பணுவல்களுக்குள்ளும் உரைத்தவாறு அறிந்து வழங்குக அப்படின்னு சொல்லி மயிலைநாதர் அந்த சொல்லுக்கு பொருள் உணர்வதை வந்து அப்படி குறிப்பிடுறாரு. அது வந்து எப்படி பல பல பொருட்களை குறிக்கக்கூடிய மக்கள் பெயர், விலங்கு பெயர், பறவை பெயர், மரம் பெயர், செடி பெயர், கொடி பெயர், தெய்வ பெயர் அப்படியெல்லாம் வந்து பகுத்து அந்த நிகண்டுகள் வந்து அமைக்கப்படும். அது நல்லா ஒரு வரிசைப்படுத்தி அமைக்கப்படக்கூடியதாய் நிகண்டுகள் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் அது ஏறக்குறைய 7-8 நூற்றாண்டில் தோன்றினது. 18 நூற்றாண்டுக்கு பின்னாடி அகராதியோட வருகைக்கு பின்னாடி அது வழக்கொழிந்து போயிடுச்சு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ குறிப்பிடத்தகுந்த நிகண்டுகளை பார்க்கலாம். முதல்ல சேந்தன் திவாகர நிகண்டு. இதற்கு வந்து அவர் வைத்த பெயர் சேந்தன் திவாகரம். திவாகரம்ன்ற பெயர் தான் வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. இது வந்து திவாகர முனிவரால் இயற்றப்பட்டது. இதுதான் தமிழின் முதல் நிகண்டு நூல். திவாகர முனிவரால் இயற்றப்பட்ட சேந்தன் திவாகரம் தான் வந்து திவாகரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் வந்து தமிழ்ல முதல் நிகண்டு நூல். இதை வந்து ஆதி நிகண்டு ஆதி திவாகரம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆனா இவர் வந்து நிகண்டு அப்படின்ற சொல்லால வந்து அதை குறிப்பிடல அப்படின்றத பாக்குறோம்.
இவருடைய அந்த நிகழ்ந்துல வந்து ரொம்ப குறிப்பிடத்தகுந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தோம்னா, இது வந்து 12 பகுதிகளை கொண்டதா இருக்கு. 12 பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெய்வ பெயர் தொகுதி, மக்கட்பெயர் தொகுதி, விலங்கின் பெயர் தொகுதி, விலங்கின பெயர் தொகுதி, மரப்பெயர் தொகுதி, இடப்பெயர் தொகுதி, பல்பொருட்பெயர் தொகுதி, செயற்கை வடிவ பெயர் தொகுதி, பண்பு பற்றிய பெயர் தொகுதி, செயல் பற்றிய பெயர் தொகுதி, ஒலி பற்றிய பெயர் தொகுதி, ஒரு பொருட்பல பெயர், ஒரு சொற் பல பொருட்பெயர் தொகுதி, பல பொருட்கூட்டத்து ஒரு பெயர் தொகுதி அப்படின்னு சொல்லி 12 பகுதிகளை கொண்டதாக இந்த சேந்தன் திவாகர நிகண்டு இருக்கு. இதுல மொத்தம் 9500 சொற்களுக்கு விளக்கம் சொல்வதாய் இந்த சேந்தன் திவாகரம் இருக்கு அப்படின்றத பாக்குறோம். இதோட காலம் ஏறக்குறைய 8ஆம் நூற்றாண்டு அப்படின்றது சொல்லப்படுது. சிலர் வந்து 9ஆம் நூற்றாண்டு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதுல வந்து இவரை ஆதரித்தவர், இந்த திவாகர முனிவரை ஆதரித்தவர் சேந்தன் என்பவர். அவருடைய பெயரால், அந்த ஆதரித்தவருடைய பெயரால் வந்து அதையும் சேர்த்தே சேந்தன் திவாகரம் அப்படின்னு சொல்லி இது அழைக்கப்படுகிறது அப்படின்றத பாக்குறோம். இதுல வந்து குறிப்பிடத்தகுந்த விஷயம், இந்த சேந்தன் திவாகரத்துல குறிப்பிடத்தகுந்த விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தமிழுக்கு பொருள் வந்து குறிப்பிடுறாரு. இனிமையும் நீர்மையும் தமிழ் எனல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இனிமையும் நீர்மையும் தமிழ் எனல் ஆகும் அப்படின்னு சொல்லி இவர் குறிப்பிடுறாரு. அதே மாதிரி சிவனுக்கு 63 வகையான பெயர்களை வந்து அவர் குறிப்பிடுகிறார் அப்படின்றத பாக்குறோம். இல்ல மன்னிக்கணும், 63 வகை பெயர் சிவனுக்கு சொல்லக்கூடியதுதான் வந்து சேந்தன் திவாகர நிகண்டு. தமிழுக்கு இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது பிங்கள நிகண்டு. பிங்கள நிகண்டு அல்லது பிங்கள நிகண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிங்களத்தை நிகண்டுன்னு குறிப்பிடுறாங்க. அதுதான் வந்து தமிழுக்கு இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும் அப்படின்னு சொல்லி பொருள் சொல்லுது. அந்த பிங்கள நிகண்டு தான் நம்ம எடுத்து பாக்குறோம். பிங்கள நிகண்டுடைய ஆசிரியர் பிங்களர். பிங்களர் வந்து இவருடைய மகன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. திவாகரருடைய மகன் தான் வந்து, திவாகர முனிவருடைய மகன் தான் வந்து பிங்கள முனிவர் அல்லது பிங்களர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இதோட காலம் 8 அல்லது 10ஆம் நூற்றாண்டு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. 11 அல்லது 12ஆம் நூற்றாண்டுன்னு குறிப்பிடுற மரபும் இருக்கு. ரெண்டு மரபுமே இருக்கு, நினைவுல வச்சுக்கோங்க. அவர் வந்து பிங்களர் வந்து மன்னிக்கணும், பிங்களர் வந்து திவாகரருடைய மகனா இருந்தா 8 அல்லது 10ஆம் நூற்றாண்டு அப்படின்னு குறிப்பிடப்படுது. இல்ல அதை மறுக்கக்கூடியவர்கள் 11 அல்லது 12ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இதுல மொத்தம் 10 பகுதிகளை கொண்டதா இருக்கு. வான்வகை, வானவர் வகை, ஐயர் வகை, அபணி வகை, ஆடவர் வகை, அனுபோக வகை, பண்பு செயலின் பகுதி வகை, மாப்பெயர் வகை, மரப்பெயர் வகை, ஒரு சொற் பல பொருள் வகை அப்படின்னு சொல்லி 10 பகுதிகளை கொண்டதா இந்த பிங்கல நிகண்டு இருக்கு. இது மொத்தம் 15,800 சொற்களுக்கு பொருள் சொல்லப்பட்டிருக்கு. நூற்பாக்கள் 4,121 நூற்பாக்கள் கொண்டதா இந்த பிங்கல நிகண்டு இருக்கு. 4,121 நூற்பாக்கள்ல 15,800 சொற்களுக்கு உரை சொல்லக்கூடியதா இந்த பிங்கல நிகண்டு இருக்கு. பிங்களர் திவாகரோட மகன் சிலர் குறிப்பிடுறாங்க. அவங்க வந்து அதோட காலம் 8ல இருந்து 10ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. சிலர் அதோட காலம் 11ல இருந்து 12ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. 10 பகுதிகளை கொண்டதாய் 15,800 சொற்களை கொண்டதாய் சொற்களுக்கு பொருள் சொல்வதாய் இது அமைந்திருக்கு. இதுல மொத்தம் 4,121 நூற்பாக்கள் இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா சூடாமணி நிகண்டு. சூடாமணி நிகண்டு இதோட ஆசிரியர் மண்டல புருடர். மண்டல புருடர் தான் சூடாமணி நிகண்டின் ஆசிரியர். சூடாமணி நிகண்டு தான் முதன் முதலில் இந்த நிகண்டு அப்படின்ற சொல் பயன்படுத்தப்பட்ட ஒரு நூல் அப்படின்றத பாக்குறோம். இதோட காலம் 11ஆம் நூற்றாண்டு. இது வந்து மொத்தம் 12 பகுதிகளை கொண்டதா இருக்கு. தேவ பெயர் பகுதி, மக்கட்பெயர்,
தேவ பெயர் தொகுதி, மக்கட்பெயர் தொகுதி, விலங்கின் பெயர் தொகுதி, மரப்பெயர் தொகுதி, இடப்பெயர் தொகுதி, பல்பொருட்பெயர் தொகுதி, செயற்கை வடிவ பெயர் தொகுதி, பண்பு பெயர் தொகுதி, செயல் பற்றிய பெயர் தொகுதி, ஒலி பற்றிய பெயர் தொகுதி, ஒரு பல்பொருட்பெயர் தொகுதி, பல்பெயர் கூட்டத்து ஒரு பெயர் தொகுதி என்று மொத்தம் 12 தொகுதிகளை கொண்டதால் 1125 நூற்பாக்கள், 5 செய்யுட்களை கொண்டதால் 1125 செய்யுட்களை கொண்டதால் இது இருக்கு. இதுல வந்து மொத்தம் 11000 சொற்களுக்கு பொருள் சொல்வதா இருக்கு. சில இந்த 1125 செய்யுள்கள் சிலர் சொல்றாங்க. ஒரு சில பதிப்புகள்ல இந்த செய்யுள்களோட அளவு மாறுபடுது. சில பதிப்புகள்ல 1197 செய்யுட்கள் இருக்கு சூடாமணி நிகண்டுல அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. சில பாடல்களை வந்து பிரிச்சு சேர்த்து அப்படின்னு சொல்லக்கூடிய மரபு இருக்கு இல்லையா, அந்த வகையில வந்து பதிப்புகள்ல இதுல செய்யுள் எண்ணிக்கை மாறுபடுது. சில பதிப்புகள்ல 1125 செய்யுட்களும், சில பதிப்புகள்ல 1197 செய்யுட்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சூடாமணி நிகண்டு மண்டல குருடரால் இயற்றப்பட்டது. முதன்முதலில் நிகண்டு என்று சொல் பயன்படுத்தப்பட்ட நிகண்டிற்குதான். 12 பகுதிகளை கொண்டதாய், 11000 சொற்களுக்கு பொருள் தருவதாய், 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாய், 1125 செய்யுள்கள் அல்லது 1197 செய்யுட்களை கொண்டதாய் இது இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா கயாதர நிகண்டு. கயாதர நிகண்டு கயாதரரால் இயற்றப்பட்டது. பிங்கல நிகண்டு, கயாதர நிகண்டு, அதே மாதிரி திவாகரன், மூணுமே வந்து அந்த ஆசிரியர் பெயரால் பெயர் பெற்றது. ஆனா திவாகரத்துக்கு சேந்தன் திவாகரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஆதரித்தோர் பெயரால் பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லியும் கொள்ளலாம். இந்த திவாகர கயாதர நிகண்டு பார்த்தோம்னா இது 11 பகுதிகளை கொண்டதா இருக்கு. தெய்வ பெயர் தொகுதி, இடப்பெயர் தொகுதி, மக்கட்பெயர் தொகுதி, விலங்கு பெயர் தொகுதி, மரப்பெயர் தொகுதி, பல்பொருட்பெயர் தொகுதி, செயற்கை வடிவ பெயர் தொகுதி, பண்பு பற்றிய பெயர் தொகுதி, செயல் பற்றிய பெயர் தொகுதி, ஒலி பற்றிய பெயர் தொகுதி, ஒரு சொல் பல பொருட்பெயர் தொகுதி அப்படின்னு சொல்லி 11 பகுதிகளை கொண்டதா இது அமைந்திருக்கு அப்படின்றத பாக்குறோம். இதுல வந்து 566 கட்டளை கலித்துறை செய்யுட்கள் இருக்கு. இதோட காலம் 14ஆம் நூற்றாண்டுக்கும் 17ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் உரிச்சொல் பணுவல் அப்படின்ற சொல்லாலதான் அது பெரும்பாலும் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற அடிப்படையில அதை வந்து இந்த காலகட்டத்தை சேர்ந்து 17ஆம் நூற்றாண்டை சேர்த்தது அப்படின்னு சொல்லி சில சொல்றாங்க. 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உரிச்சொல் பணுவல் அப்படின்ற பெயர்ல தான் வந்து நிகண்டு இருந்துச்சு அப்படின்னு. அதனால வந்து கயாதரரும் வந்து இந்த நூலை வந்து உரிச்சொல் பணுவல் அப்படின்ற பெயரால தான் வந்து குறிப்பிடுறாரு. அதனால இது 16ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிலர் கருதுறாங்க. இதை யாரு தெளிவா குறிப்பிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மு அருணாச்சல பிள்ளை குறிப்பிடுறாரு. மு அருணாச்சல பிள்ளை சொல்றாரு, 16ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலம் வரைக்கும் உரிச்சொல் பணுவல் அப்படின்ற பெயர்ல நிகண்டு அழைக்கப்பட்டது. இந்த நிகண்டை எழுதியவரும் அதே பெயரால தான் அதை அழைக்கிறார் அப்படின்ற அடிப்படையில் இது உரிச்சொல் பணுவல் அப்படின்னு அழைக்கப்பட்டதுனால அது 16ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதா இருக்கணும், 15ஆம் நூற்றாண்டுல தோன்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுனால இது 14ல இருந்து 17ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல தோன்றினதா இருக்கலாம்னு சொல்றாங்க. மொத்தம் 11350 சொற்களுக்கு இது பொருள் தரக்கூடியதா இருக்கு. இதை தாண்டியும் இன்னும் சில நிகண்டுகள் இருக்கு. அகத்தியர் நிகண்டு, போகர் நிகண்டு, இந்த ரெண்டும் அகத்தியர் நிகண்டு போகர் நிகண்டு ரெண்டுமே மருத்துவ நிகண்டுகளாய் இருக்கு. கால நிகண்டு, காரக நிகண்டு, இந்த ரெண்டும் ஜோதிட நிகண்டுகள். கால நிகண்டு, காரக நிகண்டு இரண்டும் ஜோதிட நிகண்டுகளாயிருக்கு. இதை தவிர உரிச்சொல் நிகண்டு காங்கேயன் என்பவரால் இயற்றப்பட்டது. 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இது வந்து 3200 சொற்களுக்கு பொருள் தருவதாய் இருக்கு. அகராதி நிகண்டு ரேவண சித்தரால் இயற்றப்பட்டது. அகராதி நிகண்டு இது வந்து 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாய் இருக்கு. அகராதி நிகண்டு ரேவண சித்தரால் இயற்றப்பட்டது. இவரை சொல்லும் போது புலியூர் சிதம்பர ரேவண சித்தர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்த நூலுக்கு அகராதி நிகண்டுக்கு வந்து ரேவண சூத்திரம், ரேவணாத்திரியார் சூத்திரம்,
சூத்திர அகராதி இந்த பெயர்களும் இருக்கு. ரேவண சூத்திரம், ரேவணாத்ரியார் சூத்திரம், சூத்திர அகராதி என்ற பெயர்களும் இதற்கு இருக்கு. இது வந்து 16ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டது. இதுல எத்தனை சொற்கள் இருக்கு அப்படின்றதுக்கு நமக்கு தெளிவா தெரியல, பொருள் தரல. அடுத்து பல பொருள் சூலாமணி நிகண்டு. ஒரு நிமிஷமா